ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம புதுவிதமான இட்லி பொடி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். அது இந்த இட்லி பொடிக்கே ஒரு தனி சுவையை கொடுக்கும். இந்த இட்லி பொடி மட்டும் இல்லாமல் அதை வச்சு சூப்பரான பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த புது விதமான இட்லி பொடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, எல்லாமே வந்து ஒரே சைஸ் டம்ளராக இருக்கும். ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் வந்து நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை. அரை டம்ளர் வந்து வெள்ளை எள். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30 காஞ்ச வரமிளகாயை வந்து இந்த மாதிரி காம்பை ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாருங்கள், மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கணுன்னா அதோட விதையெல்லாம் உதிர்ந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பாருங்கள், இந்த அளவு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்தாலே போதும். ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். ஏன்னா நான் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து பொரிஞ்சு வர்றதுக்காக நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இந்த பெருங்காயத்தை நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண ஆர்டினரி பொரி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பெருங்காயம் பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயிலே வந்து நம்ம ஒரு 30 காஞ்ச வரமிளகாய் வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச உப்பையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிளகாய் உப்பு ரெண்டையுமே நம்ம சேர்த்து வறுக்கும் போது மிளகாய் வந்து நெடி இடிக்காமல் இருக்கும். அதனால் இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த மிளகாய் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்தாலே போதும். பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குது. மிளகாயை வந்து லைட்டாக நம்ம ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோம். நீங்கள் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மிளகாயை வந்து வறுக்கணும். ரொம்ப பெரிய ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா மிளகாய் வந்து கலர் மாதிரி கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷாகவே தான் இருக்கணும், லைட்டாக ரோஸ்ட்டாகவும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நல்லா வாசனை ஓரளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். இந்த இட்லி பொடிக்கு ரேஷியோ வந்து உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், கடலைப்பருப்பு வந்து 1 டம்ளர், வேர்க்கடலை 1 டம்ளர், இது மூணுமே ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். எள்ளு மட்டும் நம்ம 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை ஓரளவுக்கு இது வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸாக தான் ஆகும். கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கைவிடாத நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே எவ்வளோ கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த 1 டம்ளர் வேர்க்கடலையே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டிதான். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரையாகி லைட்டாக அதை வெடிக்கிற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பொடியில் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி வேர்க்கடலைலாம் ஆட் பண்ணி பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்கள் வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தனித்தனியாக அரைப்போம். அதனால் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சா அந்த 1/2 டம்ளர் வெள்ளை எள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, கடாய் வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கிறனால இந்த எள்ளு வந்து டக்கு டக்குன்னு வெடிச்சிடும். வெடித்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். அதனால் அப்படியே ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வருது அப்படின்னு. இப்போ இதையும் வந்து நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பருப்பு கொட்டின அதே பிளேட்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அதை இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த கடாய் சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலை நல்லா ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்க, அந்த சூட்டிலே வந்து கருவேப்பிலை நல்லா ரெடி ஆயிடுத்து. இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே நம்ம வறுத்தது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கூல் எடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை நான் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த வரமிளகாய் உப்பு இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா சரியாக மசியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிளகா உப்பு பெருங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்செடுத்தாச்சு. இதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பு, எள்ளு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக நம்ம பொடி பண்ணியாச்சு. இப்போ இதோட கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக அரைச்செடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான பொடி ரெடி ஆகிடும். பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்செடுத்தாச்சு. இந்த வேர்க்கடலையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்பெஷலாக புதுசாக ஆட் பண்ணி சேர்த்தனால இந்த இட்லி பொடிக்கே ஒரு தனி சுவை வந்துருச்சுன்னு சொல்லலாம். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ நல்லாயிருக்கு. இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுது. சூப்பராக நம்ம வந்து இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து சுட சுட இட்லியும் பண்ணிடலாம். இந்த பக்கம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு, தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் இட்லியை குத்தி நம்ம வச்சாச்சு. இது இந்த பக்கம் நல்லா ரெடி ஆகட்டும். நம்ம ரெடி பண்ண இட்லியை வந்து வெளியே எடுத்தாச்சு. இட்லி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த இட்லி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆறு இட்லியுமே வந்து பாருங்கள் வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு அகலமான பேசினில் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஃப்ரெஷ்ஷான இட்லி பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ஆறு இட்லிக்கு எவ்வளோ பொடி தேவையோ நான் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா குழச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இட்லியை ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள் இதில் வந்து நல்லா நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். நல்லா நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இட்லியை சுற்றி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் எல்லா சைடுமே இந்த இட்லி நல்லா கோட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம இட்லி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொடி இட்லி பண்ணுறது வந்து எல்லாருமே கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாதாரணமாக இட்லி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொடி இட்லி வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி இட்லி பொடி இட்லியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே வந்து ட்ராவல் போது நம்ம எடுத்து சாப்பிட்லாம். லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை பொடி இட்லி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி அதில் இந்த மாதிரி பொடி இட்லி பண்ணது ஒரு தனி டேஸ்ட் தான். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண ஆறு இட்லிக்கும் நம்ம கோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். சூப்பர். பாருங்கள் ஆறு இட்லிக்கும் நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான பொடி இட்லியை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இட்லி பொடி பண்ணியிருந்தோம். அதை வச்சு சூப்பரான சுட சுட இட்லியில் கலந்து பொடி இட்லியும் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம். அதே மாதிரி ட்ராவலுக்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் இந்த இட்லி பொடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.